வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னா NS பொன்குமார் டைரக்ஷன்ல கௌதம் கார்த்திக் மற்றும் ரேவதி சர்மா நடிப்பில் வெளியாயிருக்கிற ஆகஸ்ட் 16, 1947 படத்தோட ஒன்லைனர் பாத்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துல மலைகளால் சூழ்ந்த ஒரு கிராமம் இருக்கு. அது பேர் செங்காடு. செங்காடு கிராமத்துல அதிகமா பருத்தி விளையறதுனால இதை வச்சு நிறைய லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைச்ச ஆங்கிலேய அரசு ராபர்ட் கிளைவ்ன்ற ஒரு ஆங்கில அதிகாரியை அந்த ஊருக்கு அனுப்புது. அவன் என்னன்னா எல்லாத்தையும் ஒரு கொத்தடிமையா வச்சு அங்க இருக்கிற மக்களை 14 மணி நேரம் வேலை வாங்குறாரு. இப்படி இருக்க ஆகஸ்ட் 15, 1947 வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலான்னு சொல்லி ஆங்கிலேய அரசு முடிவு பண்ணுது. தகவல் தொடர்பே இல்லாத அந்த செங்காடு கிராமத்தை இந்த செய்தியை மறைச்சு நம்ம ராபர்ட் கிளைவ் தான் இறந்து போன மகன் ஜஸ்டினுக்கு பழி வாங்குறதுக்காக அந்த கிராமத்துக்கு ஒரு படையே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ராபர்ட் கிளைவ் மகன் ஜஸ்டினை யார் கொலை பண்ணது, அந்த மக்களுக்கு என்னாச்சு, ராபர்ட் கிளைவ் கிட்ட இருந்து அந்த மக்கள் தப்பிச்சாங்களா, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா, இதுதான் படத்தோட மீதி கதை. இப்ப படத்துக்குள்ள போலாமா? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. 300 வருஷமா இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கடைசியா ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் கொடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்திய நாட்டுக்கிட்ட இருந்து சூறையாடின வளங்களை அவங்க நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு சட்ட ரீதியான ஆவணங்கள் ரெடி பண்ணாங்க. அதே மாதிரி அதிக பணம் தரக்கூடிய சில வளங்களை சட்ட விரோதமாகவும் அவங்க ஊருக்கு கொண்டு போறதுக்கு ஒப்பந்தமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுல ஒண்ணுதான் நம்ம செங்காட்டு கிராமத்தோட பருத்தி நூல். அப்ப நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு மேயரை பாக்குறதுக்கு ஒரு அதிகாரி வராரு. அவரு நம்ம செங்காட்டு உள்ள இந்த பருத்தி நூல் டாக்குமெண்ட்டை பத்தி சொல்றாரு. அதாவது இதுல வந்து அதிகம் நம்மளுக்கு லாபம் இருக்கிறதுனால சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு 30 வருஷம் நம்மளுக்கு ஷேர் தர்ற மாதிரி இதுல நம்ம ஒப்பந்தம் போடலான்னு சொல்லிட்டு நம்ம மேயருக்கு ஐடியா கொடுக்குறாரு. நானும் இதை படிச்சு பார்த்தேன், பட் ஆனா இது வந்து காம்ப்ளிகேஷனா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகிட்ட சொல்ல அவர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் ராபர்ட் கிளைவ் 10 வருஷம் 200 மில்லியன் பவுண்ட்ஸ் அங்க அந்த மக்கள் மூலமா சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு. இதுவே 30 வருஷம் இன்னும் கண்டினியூனா நம்மளுக்கு ஷேர் நல்லா கிடைக்கும் சொல்லிட்டு அந்த அதிகாரி சொல்றாரு. ஆங்கில மேயர் சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த மக்கள் இதே மாதிரி உழைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதுக்கப்புறம் அவங்க கண்ட்ரோலுக்கு வரப்போறது மதுசூதனன் ராவ் ஜமீன்தாரும் அதுக்கப்புறம் பக்கத்து ஊரான புளியங்குடி இன்ஸ்பெக்டர் தான். அவங்க 2 பேருமே நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ அதனால இனிமேல் டேக் கேர் பண்ணி நம்ம இருந்து செய்ய வேண்டிய வேலையை அவங்க அங்க இருந்து அந்த மக்கள் மூலமா நம்மளுக்கு செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேயர் கிட்ட அந்த அதிகாரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி, 15ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் கூட நம்மளுக்கு மீட்டிங் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடியே நம்ம ராபர்ட் கிளைவை இங்கே ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு நான் அந்த லெட்டரில் இந்த டீட்டெயில்ஸோட நான் அவனுக்கு சைன் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த மேயர் சைன் பண்ணி ஒரு லெட்டரில் கொடுக்குறாரு. அந்த அதிகாரிகிட்ட இந்த லெட்டரை எப்படியாவது அந்த ராபர்ட் கிட்ட போய் சேர்த்துட்டு 4 நாளுக்குள்ள அந்த ராபர்ட் சீக்கிரமா இங்கே வர்ற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாரு. அதிகாரி புளியங்காடு வந்து சேர்ந்துடுறாரு. புளியங்காடு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, செங்காடு மக்களுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க போறதே தெரியாதுன்னு சொல்றாரு. நானும் 3 நாளா ராபர்ட் கிளைவ் சாருக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் அவர் ஃபோனில் அங்கே ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோடனே அந்த அதிகாரி வேற யாரும் அங்கே போக மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, போலீஸ் இன்ஸ்பெக்டரும் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம், ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் அங்கே இங்கே சந்தையில் பொருட்கள் வாங்குறதுக்கு ஒரு ஆள் மட்டும் இங்கே வந்துட்டு போவான், மற்றபடி அது வந்து கிட்டத்தட்ட மலைக்கு மேலே போகணும்னா 60 கிலோமீட்டரு குறைஞ்சது 12 மணி நேரம் ஆகும், அதனால யாரும் அவங்களோ போகிறதில்ல. அந்த அதிகாரி இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த லெட்டரை ராபர்ட் கிளைவ் சார்கிட்ட இப்போவே கொண்டு போய் கொடுத்துட முடியுமான்னு கேட்குறாரு. இல்லை, இந்த நைட் டைமில் படையெல்லாம் இல்லாமல் அங்கே போக முடியாது, ஆபத்து, வேணா நான் காலையில் ஆட்களை அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்போ அந்த அதிகாரி ராபர்ட் கிளைவ் சார் ஒன்றை தான் அடுத்ததாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, அடுத்ததாக இன்சார்ஜ் பண்ண போகிறது நீ தான், அதனால இது ரொம்ப எமர்ஜென்சி, இது உடனே ராபர்ட் கிளைவ் சார்கிட்ட இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே சார்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆளை அந்த லெட்டர் கொடுத்தா நைட்டே அனுப்புறாரு. செங்காடு கிராமத்துக்கு கிளம்பி போகிற 2 பேரில் ஒருத்தர் வந்து நம்ம ராபர்ட் கிளைவை பற்றி இன்னொருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ராபர்ட் கிளைவ் யாருன்னா, இந்த தாலியன் வாலாபாக் ட்ராஜடி இருக்குல்ல, அதுல வந்து ஜெனரல் டயர் தானே பண்ணாரு, அந்த ஜெனரல் டயருக்கு ஐடியா கொடுத்தது இந்த ராபர்ட் கிளைவ் தான். இதனால எதிர்த்து நிறைய பேர் அந்த நேரத்தில் போராட்டம் நடத்தினால நான் ராபர்ட் கிளைவை வந்து ஒரு கண் துடைப்புக்காக இந்த செங்காடு கிராமத்துக்கு அனுப்பிச்சேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி செங்காடு கிராமத்துக்கு வந்த நம்ம ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேயர்களுக்கு நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்காக 10 மணி நேரம் வேலை பார்த்த அந்த மக்களை 16 மணி நேரம் வேலை வாங்கினாரு. யாராவது ஒண்ணுக்கு போனாலோ இல்லை தண்ணி குடிச்சாலோ இல்லை தாமதமானாலோ எல்லாருக்கும் சவுக்கடி தான். இதை தட்டி கேட்ட ஒருத்தரை வந்து 2 நாள் வழியிலே சாகிற மாதிரி ஒரு கழுமரத்தை ரெடி பண்ணி அதில் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண 3 பேரையும் ஒவ்வொரு நாளும் கழுமரத்தில் ஏற்றி அவங்க வழியிலேயே அந்த இறந்து போனாங்க. இதை பார்த்த அந்த பொதுமக்கள் பயத்தில் எந்த கேள்வியும் கேட்காம மிஷின் மாதிரி வேலை பார்த்தாங்க. யாராவது யாராவது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செக் போஸ்டையும் அமைச்சாரு. தப்பிச்சு போனவங்க காலை உடைச்சாரு. கம்மியாக யார் கொடுத்தாலும் அவங்களை சுடுதண்ணியில் போட்டாரு. இது பார்த்தாதுன்னா அவங்க பையன் ஜஸ்டின் வேற இருக்காரு. ஜஸ்டினை வந்து நம்ம ராபர்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜஸ்டினுக்கும் அங்கே உள்ள பொண்ணுங்களை தான் பிடிக்கும். அதுக்காகவே தனியாக ஒரு பங்களாவே வச்சிருந்தாரு. நைட் ஆனால் கண்டிப்பாக அவங்க பையன் வேட்டைக்கு கிளம்பிடுவார். கை நகம் ஜஸ்டினுக்கு மேலே பட்டதுனால அவரோட கையே வெட்டி எரிஞ்சிட்டாரு இந்த ராபர்ட். இப்படி எல்லாத்தையும் அவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லி முடிக்க இப்பேற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. வா நம்ம சீக்கிரம் போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே செங்காடு கிராமத்துக்கு வேகமாக போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 12, 1947 செங்காடு கிராமத்தை காமிக்கிறாங்க. எல்லாருமே மும்முரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டு இருக்காரு. அவள் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த ரவுண்ட்ஸ்க்கு வந்த குதிரையில் வந்த ஒருத்தர் கரெக்டாக அவர் பின்னாடியே சவுக்காலையே அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தண்ணி எடுத்துட்டு பானையில் எடுத்து கொண்டு போய் ஊற்றிக்கிட்டு இருப்பார். இப்போ கடைசியில் அவர் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பானை தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அது லைட்டாக அவரால் பிடிக்க முடியாது. அவர் உடம்பு மேலே கொட்டிடுது. அவரும் கீழே விழுந்துடுறாரு. உடம்பெல்லாம் பழுத்து போயிடுது. இதனால் அந்த ரவுண்ட்ஸ்க்கு அவரை பார்த்துட்டு இவரால் வேலை செய்ய முடியல, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கேட்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம ராபர்ட் கிட்ட போய் சொல்கிறாரு. உடனே ராபர்ட் கீழே இறங்கி வந்து சவுக்காலியே அந்த பழுத்த புல்லே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. வழி தாங்க முடியாமல் நான் வேலைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த குளத்துல தண்ணி எடுத்து அவர் ஊற்ற ஆரம்பிச்சிடறாரு. உடனே அந்த ரவுண்ட் ஸ்கூல்ல வந்த ஆங்கிலேயர்கிட்ட நம்ம ராபர்ட் வந்து ஒருத்தருக்கு வலி வந்ததுன்னா அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு மேலே நம்ம வலியை கொடுத்தாலே போதும்னு சொல்லிட்டு லெக்சர் கொடுக்குறாரு. வேலையை முடிச்சோன்னா அவங்க நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு லேடி ஓடி வந்து அவங்க ஹஸ்பண்டு அவங்க பொண்ணை வந்து குழி தோண்டி மண்ணலோட புதைச்சி கொல்ல பார்க்குறாருன்னு சொல்லிட்டு சொன்னோடனே எல்லாரும் ஓடி போகிறாங்க. ஓடி போனோடனே ஒரு பாட்டி தான் கரெக்டாக அந்த அவங்க ஹஸ்பண்டை பலார்னு அரைஞ்சிட்டு அடுத்து நிறுத்துறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நான் ஜஸ்டின் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு என்னோட பொண்ணை வந்து ஆம்பளை விஷயம் போட்டுன்னு வேலை செஞ்சு இருக்கேன். இப்போ அவள் ஏஜென்ட்னும் பண்ணிட்டா, அதையும் மறைச்சு வேலை செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அவளுக்கு மார்பும் வளர்ந்துருச்சு. இது யார்கிட்ட மறைக்க முடியும்? எப்படியாவது ஜஸ்டின் கண்டுபிடிச்சா என் பொண்ணை ரேப் பண்ணிடுவான், அதனால அவங்ககிட்ட மாட்டுறதுக்கு பதிலாக அவ வளர்ந்து போறதே மேலுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த பாட்டி இப்படியே எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன ஆகுறது? அதான் சுதந்திரம் சீக்கிரம் கிடைச்சிருன்னு சொல்றாங்கல்ல, ஐயனார் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவங்க ஏஜென்ட் பண்ணிட்டாங்களா, அவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால நம்ம வந்து நலங்கு வைப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அவங்க கணக்குலலாம் சந்திரலாம் தடவிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பற்றி ஜஸ்டினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிடே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கௌதம் கார்த்திக் அங்கே வந்துடுறாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணோட அம்மா நம்ம கௌதம் கார்த்திகை பார்த்துட்டு நீ கலவாணி பையன், நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கலவாணி பையனா? நீ உன் பொண்ணை வந்து ஆம்பளை வேஷம் போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்க ஜஸ்டின் கிட்ட, அப்போ நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக கேட்குறாரு. அப்போ உடனே அந்த பாட்டி வந்து இல்லை அவன் நல்லதுக்கு தானே செஞ்சிருக்கா, நீ பேசாத பாட்டி, நீயும் அப்படிதான், உன் பொண்ணுங்கெல்லாம் எல்லாமே தப்பிக்கிறதுக்காக வெள்ளை சேதா கட்டி விட்டுட்டு அம்மா பொண்ணு மாதிரி காமிக்கிறதுக்காக ஆட்டு ரத்தத்தெல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸில் தடவிட்டு கிட்டத்தட்ட கருப்பட்டியெல்லாம் சேர்த்து விட்ற, அதை ஈ மொச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம ஜஸ்டின் பார்த்துட்டு ஐயோ இந்த அம்மா பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. நீயும் அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்ல, என்னையா பண்ணுறது, வேற காப்பாற்றுறதுக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமாளிக்கிறாங்க. சரி நான் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா ஒன்று பண்ணுங்க, எனக்கும் நலங்கு வைங்கன்னு சொல்லி கிண்டலாக கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அவங்க ஒத்துக்காதவங்க சரி நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தின உடனே சரி நலங்கு வைக்கிறோம் நீ உட்காருன்னு சொல்லிட்டு அவருக்கும் சந்திரம்லாம் அவங்க முகத்தில் தடவி விடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறாரு. நம்ம கௌதம் கார்த்திகை கிண்டல் பண்ணுற மாதிரி ஜாலியாக பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் அங்கே இருக்கிற தீபாவளை குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மதுசூனன் ராவ் ஜமீன்தாரை காமிக்கிறாங்க. அவர் வந்து அவங்க சின்ன வயசுல இறந்து போன பொண்ணுக்கு திதி கொடுத்துட்டு இருக்காரு. படையெல்லாம் வச்சு படைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் எல்லா பொண்ணுங்களையும் ஜஸ்டின் கொடுக்கறதுனால சின்ன வயசுல அந்த பொண்ணு மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுலயே அந்த பொண்ணை கொண்டுட்டாருன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல ஜஸ்டின் அங்க வந்துடுறாரு. வந்துட்டு என்ன நடந்துட்டுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் பொண்ணு சின்ன வயசுல இறந்து போனாலும் அவளுக்கு நான் வந்து தவசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவும் அவர் ஜஸ்டின் பாக்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு சாமி சிலை இருக்கு. அந்த சிலையை என்னன்னு கேட்கும்போது சாமி சிலைன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அதை தடவி பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இது ஆஸ்ட்ரையை நான் யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது உடனே நம்ம ஜமீன்தார் மதுசூதன் ராவோட பையன் வந்து வேணா நான் தர முடியாது, ஆஸ்ட்ரேயா யூஸ் பண்ண முடியாது, எங்கள் குலதெய்வம்னு சொல்லிட்டு சொல்லி தடுக்கிறாரு. உடனே ஆனால் அவங்க அப்பா மதுசூதன் ராவ் வந்து இல்லை ஜஸ்டின் துறையே கேட்குறாரு கொடுத்துருன்னு சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்களே கொண்டு வந்து வச்சிடுறோன்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்டின் துறையை அங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜமீன்தார் வீட்டு பக்கம் காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம கௌதம் கார்த்திக்கும் ஒரு ஃப்ரெண்டு நம்ம புகழும் அங்கே இருக்காரு. அப்போ வந்து கௌதம் கார்த்திக் உள்ளே இருக்கிற நெய்சோரை எடுத்துகிட்டு வந்து புகழுக்கு சாப்பிட்றதை கொடுத்துட்டு சில 4-5 6 பானைகளை ஒரு முதுகுல கட்டிட்டு அந்த செவத்தை தாண்டி உள்ள போறாரு. அப்ப நம்ம புகழ் எதுக்கு உள்ள போற அப்படின்னு கேட்கும் போது ஜமீன்தாரு அவங்க பசங்க எல்லாருமே அங்க திதி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு, அதனால இங்க யாரும் இல்லை அதனால நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு கரெக்டா உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்து ஓட்ட பிரிச்சா ஜமீன்தார் திதி கொடுத்துட்டு இருக்க ஒரு பொண்ணு ரேவதி சர்மா உயிரோட தான் உள்ள இருக்காங்க. அவங்க உடனே நம்ம கௌதம் கார்த்திக் பார்த்துட்டு எப்ப வந்து நான் உள்ள கதவை திறந்து விடுறேன் உள்ளவான்னு சொல்லிட்டு கதவை திறந்து விடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்க அம்மா சொன்னாங்க, அதனால நான் அந்த பானையில வந்து மருந்துகள்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உள்ள வந்து என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லி தான் எங்க அம்மா கிட்ட உடம்பு சரியில்லைன்னு நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல உடனே எதுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கௌதம் கார்த்திக் கேட்க, நீயும் என்னை 10 வருஷமா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருக்கேன், நீயும் என்னை வெளியே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சம்மதிச்சுட்டு இது வரைக்கும் வெளியே கூட்டே போல அப்படின்னு சொல்லி கௌதம் கார்த்திகிட்ட சொல்ல, கௌதம் கார்த்திக்கோ உங்க அப்பாவே நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு வருஷம் திதி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நான் அவங்கள மீறி எப்படி நான் உன்னை வெளியே கூட்டு போக முடியும்? சரி நம்ம ராபர்ட் துறை வந்து நம்ம கேம்புக்கு போகும்போது உன்னை கண்டிப்பா கூட்டு போறேன்னு சொல்லி ரேவதி சர்மா கிட்ட சொல்றாங்க. ரேவதி சர்மாவோ நீ இப்படிதான் நிறைய தடவை சொல்லிட்டு இது வரைக்கும் வெளியே தான் கூட்டு போல அப்படின்னு சொல்ல அவரும் கோமா கிளம்பலாம் பார்க்கும்போது சரி போகும்போது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கார்த்திக் கிட்ட ரேவதி சர்மா சொல்றாங்க நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே இதை மட்டும் கரெக்டா பண்ணிடுன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கார்த்திக் கிட்ட ரேவதி சர்மா சொல்ல அவரும் சிரிச்சுக்கிட்டே கௌதம் கார்த்திக் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் நார்மலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு லேடிக்கு வந்து ஒண்ணுக்கு வருது, அவங்க ஹஸ்பண்ட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வேலை செய்யாததை பார்த்த அந்த ரவுண்ட்ஸ்ல வர ஆங்கிலேயர் வந்து அந்த லேடி பின்னாடி சவுக்கால அடிச்சிடுறாரு. உடனே அந்த சவுக்கால அடிச்சதை பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிற அவங்க ஹஸ்பண்டும் அப்படியே ஸ்தம்பிச்சு வேலை செய்யாமல் நிற்கும் போது அவரையும் சவுக்கால அடிச்சிடுறாங்க. அந்த ரோலை தான் அந்த ஆம்பளை வேஷம் போட்டிருக்க பொண்ணு பொம்பளை உட்காந்துருக்கும். கரெக்டாக அடுத்த ஆளும் வேலை செய்யாமல் இருக்கும்போது அவங்களையும் அடிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு பயத்தில் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் இருக்கும் போது கரெக்டாக அந்த பொண்ணையும் சவுக்கால பின்னாடி அடிச்சிடுறாங்க. அதனால அந்த பொண்ணோட சட்டை பின்னாடி கிழிஞ்சு கரெக்டாக அந்த அடிப்பட்ட தழும்பே தெரியுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அங்கே ஜஸ்டின் வந்துடுறாரு. வந்துட்டு முதுகை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஆம்பளையான்னு சொல்லிட்டு நம்ம ஜமீன்தார்கிட்ட கேட்குறாரு. அவரும் ஆம்பளை தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே கிட்ட வந்து அந்த முதுக தடையை பார்த்துட்டு கடைசியில அது வச்சிருக்க தலைப்பாகையை உருவி பார்த்தா முடி தெரியுது. உடனே இது பொம்பளைன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே ஜமீன்தார் கிட்ட சொல்லி இந்த பொண்ணை எங்க பங்களா கூட்டு வந்துருக்குன்னு சொல்லும் போது அவங்க அம்மா ஓடி வந்து தடுக்கிறாங்க. உடனே இதை பார்க்குற ஜஸ்டினோட அப்பா ராபர்ட் அவங்க அம்மாவை தலையிலேயே சுட்டு கொண்டுறாரு. அதுக்கு அடுத்தது அவங்க அப்பாவும் தடுக்கிறாரு. உடனே ராபர்ட் அவங்க அப்பாவையும் தலையில சுட்டு கொண்டுறாரு. அடுத்தது அவங்க தம்பி தடுக்க வரும்போது அந்த பொண்ணு வந்து வேணாம் எங்க தம்பியை மட்டும் விட்டு வைங்க நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒத்துக்குது. உடனே ஜமீன்தார் அந்த பொண்ணை கூட்டு போய் ஜஸ்டினோட பங்களால விட்டு வந்துடுறாரு. அப்ப ஜஸ்டின் பங்களால வேலை செஞ்சுட்டு இருக்க நம்ம கௌதம் கார்த்திக் அந்த பொண்ணை பார்த்த உடனே அதை தடுத்து நிறுத்தலாம் நினைக்கிறாரு. அப்போ கூட வேலை செய்யறவங்க வேணாம் வம்புன்னு சொல்லிட்டு அவரை கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்டின் அந்த பொண்ணை கெடுத்துறாரு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா ராபர்ட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கறதுக்காக 2 பேர் காட்டு வழியா வந்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க புலியினால தாக்கப்பட்டு அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அந்த லெட்டர் ராபர்ட்டுக்கு வந்து சேரல. அடுத்தது அந்த நைட்டு கிராமத்துல காட்டுறாங்க. அந்த இறந்து போன 2 பேரையும் புதைச்சிட்டு அந்த பொண்ணும் அழுதுகிட்டு இருக்கு. அப்ப வந்து ஒருத்தர் நேத்தே அவங்க அப்பா கரெக்டா சொன்னாங்க இந்த ஒரு உசுரோட போயிருக்கும் புதைச்சிருந்தா இப்ப 2 பெரிய உசுறு போயிடுச்சு அந்த பொண்ணு சீரழிஞ்சு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் இந்த ஜமீன்தார் தான் காரணம், அவ தான் அந்த பொண்ணை கூட்டு போய் இந்த பங்களால விட்டாரு, அவ பொண்ணு மட்டும் இப்போ உயிரோட இருந்தா நானே ஜஸ்டின் வீட்டுல போய் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட கௌதம் கார்த்திக் ராபர்ட்டையும் ஜஸ்டினையும் ஏதாவது பண்ணுங்க எதிர்த்து போராடுங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜமீன்தார் பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே உனக்கு என்னப்பா ஜமீன்தாருக்கு நீ சப்போர்ட் பண்ணுவ, நாங்க செத்தா உனக்கு பரவாயில்ல, என்னைக்கு உங்க அம்மா செத்தாங்களோ உன்னையும் புதைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அம்மா பத்தி பேசாதன்னு சொல்லி கௌதம் கார்த்திக் அவர்கிட்ட சண்டைக்கு போறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு புகழ் தான் அவரை தடுத்து நீங்க வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு வைக்கிறாரு. கரெக்டா அவங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டே அப்படியே நம்ம கௌதம் கார்த்திக் வர பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கார்த்திக் சின்ன பையனா கூட்டிட்டு அவங்க அம்மா நீலிமா ஓடி வராங்க. அவங்க வெள்ளக்காரத்தோட ஒருத்தர் அவங்க அதிகாரியோட துரத்திக்கிட்டு வராங்க. இந்த கிராமத்துக்கு வரும்போது இதை சொன்ன உடனே அவங்க வீட்டுல போய் ஒளிஞ்சிக்கணும் ஒரு குடிசை வீட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ள போய் அவங்க நீலிமாவும் அவங்க பையன் கௌதம் கார்த்திகை ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து அந்த காவலாளிகள் தேடி வரும்போது எல்லா வீட்லயும் தேடும் போது அந்த பொம்பளைங்க முன்னாடி தடுத்து நிறுத்தி இங்க இல்ல இங்கன்னு சொல்லும் போது சரி அவங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடும் பொண்ணு பொண்ணுங்களுக்கு ஆயிடும்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம நீனிமா இருக்கிற குடிசையை காமிச்சிடுறாங்க. அவங்களும் உள்ள தேடி வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம நீனிமா வந்து கதவை மூடிட்டு ஒரு பாறையும் ஒரு சூட்கேஸையும் எல்லாம் வச்சு முட்டு கொடுத்து அப்படியே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன்கிட்ட ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமான்னு சொல்லிட்டு மூக்கையும் வாய் நீ பொத்திக்கோ நானும் மூக்கு வாய் பொத்துறேன் யார் ரொம்ப நேரம் பொத்துறான்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா அவங்க அம்மா வாயையும் மூக்கையும் பொத்திடுறான், இவன் லைட்டா பொத்துறாங்க. அதனால அவங்க கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறாங்க. அவங்க கரெக்டா உடச்சிக்கிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது இறந்து கிடக்கிற நம்ம நீலிமாவை பார்த்துட்டு அந்த காவல் அதிகாரியும் அந்த வெள்ளைக்காரத்துறையும் போயிடுறாங்க. அந்த கிராமத்து மக்களையும் நம்ம அவங்க அம்மாவை முட்டி அவங்களுக்கு தகனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டா அவங்க பையன் கௌதம் கார்த்திக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே நீ பசி தாங்க மாட்ட, வீட்டில் எல்லா கறியெல்லாம் செஞ்சு வச்சிருக்க, நீ போய் எல்லாத்தையும் ஒன்று விடாம சாப்பிட்டுன்னு சொன்னவொடனே கரெக்டா அவங்க அம்மா தீரிஞ்சுக்கிட்டு கூட பொருட்படுத்தாத நம்ம கௌதம் கார்த்திக் பசியில நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பாடு இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறாரு. காலில் எழுந்தோடனே திரும்ப பசிக்குது, ஆனால் சாப்பாடு எதுவுமே இல்லாதனால வெளியே இருக்கிற ஓடையில் அதாவது வாக்கையால தண்ணி போறதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பசியிலேயே ஓடிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு இடம் வந்தோடனே மயங்கி விழுந்துடுறாரு. அப்போ அதை பார்க்குற நம்ம ஜமீன்தார் பொண்ணு ரேவதி சர்மா உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க வீட்டில இருந்து பெரிய பெரிய உருண்டையா சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நான் அவனுக்கு சாயங்காலம் வந்து தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அப்போ பார்க்கும்போது இவங்க பிளாஷ்பேக்ல வந்து அவங்க அம்மா திரும்ப நான் உன் கூட இல்லாத உருவத்தில் வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவங்க கௌதம் கார்த்திக் வந்து அவங்க அம்மா தான் இவங்க ரூபத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. இதனால் ரேவதி சர்மா நம்ம கௌதம் கார்த்திகை வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா ஜமீன்தார் பார்த்துட்டு நம்ம கௌதம் கார்த்தியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. வெளியே நிற்கிற நம்ம கௌதம் கார்த்திக் நம்ம பாட்டி ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டும் அவங்க அப்பாவும் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவங்க அப்பா அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம பாட்டியோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் அவங்க பாட்டியோட அப்பா தானே, ஏன் அப்பா வீட்டில் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கும்போது கல்யாணம் ஆனவனே புருஷன் வீட்டில் தான் அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் கார்த்திகிட்ட சொல்ல அப்போ நானும் அந்த ஜமீன்தார் பொண்ணு ரேவதி சர்மாவை கல்யாணம் பண்ணிட்டா என் கூட தான் இருப்பா, அப்பா கிட்டலாம் போக மாட்டான்னு சொல்லி கேட்கும் போது ஒன்றும் உனக்கு இப்போவே இப்படிலாம் ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குடா, அந்த கல் இருக்கு பாரு, அந்த கல் அளவுக்கு நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கார்த்திகிட்ட அந்த தாத்தா சொல்ல உடனே அவரும் அந்த கல்லுக்கிட்ட போய் நிற்கிறாரு. கல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, இவர் சிறுசாக இருக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவை பார்த்து ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஜமீன்தார் பொண்ணு ரேவதி சர்மா நேற்று நைட்டே இறந்து போயிட்டாங்களா, நைட் ஒரு நைட்டாக புதைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம கௌதம் கார்த்திக் நேரடியாக அங்கே ஓடி போய் பார்க்கும்போது ஜமீன்தார் அவங்க பொண்ணோட ஃபோட்டோ வச்சு இப்போ திதி கொடுத்துட்டு இருக்க மாதிரி திதி கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து ரொம்ப அழுதுகிட்டே நம்ம கௌதம் கார்த்திக் வந்து ஜமீன்தார் வீட்டுக்கு முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்காரு. அதை பார்க்குற ரேவதி சர்மா அம்மா வந்துட்டு இவளை உள்ளே கூப்பிட்டுட்டு யாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லக்கூடாது, நம்ம ரேவதி சர்மா உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரேவதி சர்மாவை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. அவளும் சிரிக்கிறாங்க. இவரும் அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் அங்கேருந்து நேராக திரும்ப அந்த கல்லுக்கிட்டேயும் ஓடி போயிட்டு ஹைட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே கல்லை சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற கௌதம் கார்த்திகை காமிக்கிறாரு. அவர் கல் உயரமாக வளர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி சர்மா கௌதம் கார்த்திக்கு வீட்டுக்கு தெரியாமல் சாப்பாடு கூட்டு அப்படியே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கௌதம் கார்த்திக்கும் கிராமத்தில் இருக்கிற சாப்பாடுகளை திருடி கரெக்டாக நம்ம ரேவதி சர்மாவுக்கு கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா August 14, 1947 சொல்லிட்டு புளியங்குடி பிரிட்டிஷ் கவுன்சிலில் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி வந்து 30 வருஷத்துக்கும் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஷேர் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா. அந்த அதிகாரிகிட்ட நம்ம போஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமும் செங்காடு மக்கள் வந்து உங்களுக்காக உழைச்சி ஷேர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, நான் அதுக்கு ஸ்டே ஆர்டர் கோர்ட்டில் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அதிகாரிகிட்ட காட்டுறாரு. உடனே நாங்கள் இன்னும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, அதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் கிட்ட அவர் ரிப்ளை பண்ணுறாரு. அப்புறம் அந்த அதிகாரி வந்து புளியங்குடி போலீஸ் அதிகாரி கிட்ட நீங்க லெட்டர் கொண்டு போன அனுப்பிச்ச 2 பேர் இன்னும் எதுவுமே வந்து சொல்லலையே, என்ன ஆச்சுன்னு சொல்லி அதான் எங்களுக்கும் தெரியல, அதனால நான் இன்னைக்கு எங்களோட படையோட நான் சாயங்காலம் அங்கே போய் நம்ம செங்காடு கிராமத்தில் ரீச் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் புளியங்குடியில் ராபர்ட் வந்து இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ராபர்ட் ஃபோன் வேலை செய்யாதனால புளியங்குடியில் ஒருத்தர் வந்து சரி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை ஜமீன்தார் மூலமா அந்த 2 மாசத்துக்கு ஒரு தடவை சந்தைக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் கரெக்டாக கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா கல்லுக்குள்ள ஒரு மஞ்சப்பை இருக்கு, அதை திருட்டுத்தனமா எடுத்து ஒரு கூடையில வச்சுட்டு போகும்போது இதை பார்க்குற நம்ம கௌதம் கார்த்திக் எதிராக எதுக்கு அந்த பை வச்சிருக்குன்னு பிடிக்கி பார்த்தா அந்த பைக்குள்ள ஒரே நகையா இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லிட்டு இல்லைனா எல்லாத்துக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்குறவனே அந்த ஆள் வந்து நான் சொன்ன அந்த உண்மையை வந்து வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, அதாவது ஜமீன்தாரோட பொண்ணு உயிரோட தான் இருக்கு, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஜஸ்டின் கெடுத்துட்டார் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த பொண்ணு அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே புளியங்குடி ஜமீன்தார்கிட்ட நிச்சயம் பேசியிருக்காங்க, அதுக்கு இந்த நகையை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி ஜமீன்தார் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விவரத்தை சொல்றாங்க. கேட்ட புகழ் வந்து நான் ஏற்கனவே நான் அப்பவே சொல்ல சொன்னேன்ல, இப்போ பாரு கைமீறி நம்மக்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கார்த்திகிட்ட சொல்ல, கௌதம் கார்த்திக்கு இப்போ என்னடா ஒன்றும் ஆகலடா, இப்போ வந்து அவள் என்னை விட்டு பிரிய போகிறான்னு சொல்லி அவளுக்கும் தோணும், இப்போ எனக்கு தோன்ற மாதிரி, அதனால் நானே போய் என்னென்ன நான் என்னோடய லவ்வை சொல்ல போகிறேன், அதே மாதிரி அவள் என்கிட்ட சொல்லுவா சொல்லிட்டு இவரும் அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நம்ம ரேவதி சர்மாவை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க, நம்ம கௌதம் கார்த்திக் சொல்கிறாங்க. உடனே சரி நீயே முதல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சர்மாவை பார்த்து கௌதம் கார்த்திக் சொல்ல, ரேவதி சர்மாவும் எனக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது, அதாவது இந்த 4 சுவர்லேயே ரொம்ப நாள் அடைஞ்சு கிடந்தேன்ல, இப்போ வந்து நான் புளியங்குடி ஜமீன்தாராக ஆக போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, அங்கே போயிட்டு நான் ஜாலியாக சுதந்திரமாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி நீயும் என் கூட கிளம்பி வந்துரு, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கௌதம் கார்த்திக் கிட்ட சொல்ல, இதை கேட்ட உடனே கௌதம் கார்த்திக் ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நீ ஏதோ சொல்ல வந்தீன்னு சொல்லி ரேவதி சர்மா கௌதம் கார்த்திகிட்ட பார்த்து கேட்க, இல்லை நீ சொன்னதுலேயே எனக்கு இந்த சந்தோஷத்தில் அது மறந்தே போயிடுச்சு, நான் ஞாபகம் வந்தோன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக நம்ம கௌதம் கார்த்திக் கிளம்பி போயிடுறாரு. நைட்டு ஜமீன்தார் வீட்டில் யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டின் தான் அங்கே வந்திருக்காரு. என்னோட சிலை எங்கே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க, அவரும் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரலன்னு ஜமீன்தார் அவங்க பையனும் சொல்ல, அதுக்கப்புறம் அவர் அங்கே ஒரு ட்ரங்க் பண்ணியை திறக்க போகிறத பார்த்துட்டு அவங்க பையனே, நான் தான் இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் ஆஸ்ட்ரையை யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அதனால நானே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சிலையை அவர் கையில கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த சிலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரங்க் பிடியை திறந்து பார்த்தா நம்ம ரேவதி சர்மா உள்ள இருக்கிறத நம்ம ஜஸ்டின் பார்த்துடுறாரு. இவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜமீன்தார்ட்ட கேட்க, அது எங்க பொண்ணுதான் சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ஜஸ்டின் மூலமா நம்ம ராபர்ட்டுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருது. உடனே ராபர்ட் வந்து சரி உன் பொண்ணை எனக்கு அனுப்பி வை, என் பையனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் சொல்லி ஜமீன்தார்ட்ட சொல்ல, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, சின்ன பொண்ணு, நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜமீன்தார் வந்து ராபர்ட் கிட்ட டைம் கேட்க அவரும் ஒரு நாள் டைம் கொடுக்குறாரு. அன்னைக்கு நைட்டும் வழக்கம் போல ஜஸ்டின் வந்து அவங்க அப்பா ராபர்ட் கிட்ட சொல்லிட்டு வேட்டை கிளம்பிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வர ஜமீன்தார் வந்து அவங்க பசங்க 2 பேர்கிட்டையும் இன்னைக்கே நான் ரேவதி சர்மாவை குழி தோண்டி புதைச்சு கொண்டுலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் ஜமீன்தார் வந்து ஒரு புளியங்குடி ஜமீன் கிட்ட அந்த நகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பிச்சிருப்பாரு. பாத்தீங்கன்னா அவர் புளியங்குடி வந்து சேர்ந்துறாரு. அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா தேசிய கொடியெல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. உடனே திருவிழாவான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது இன்னும் 4 மணி நேரத்துல நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு சொன்ன உடனே அதை கேட்ட மகிழ்ச்சியில அந்த இடத்துலயே உட்காந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. நம்ம பண்ணையார் வீட்டுல காட்டுறாங்க. பண்ணையார் வந்து அவங்க பொண்ணை வந்து குழி தோண்டி கரெக்டா அவங்கள கீழே உட்கார வச்சு மேல ஒரு பலகை போட்டு புதைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்களை புதைக்க போற விஷயம் தெரிஞ்ச நம்ம கௌதம் கார்த்திக் சைட்ல அந்த குழிக்கு நேரா ஒரு சைட்ல ஒரு ஓட்டை போட்டு ரெடியா இருக்காரு. கரெக்டா இவங்க பலகை மேல வச்சு கரெக்டா மண்ணை போட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சைடு வழியா ஒரு பூந்து போய் நம்ம ஹீரோயின் ரேவதி சர்மாவை தூக்கிட்டு வந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க புதைச்சிட்டு இப்ப இந்நேரம் இறந்து போயிருப்பான்னு சொல்லி தோண்டி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா ரேவதி சர்மாவை அங்கே காணும். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போன நம்ம ரேவதி சர்மாவை நேராக நம்ம கௌதம் கார்த்திக் வந்து ஜஸ்டின் பங்களாவில் ஒரு அலமாரியில் உட்கார சொல்லிட்டு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்துடுவேன், அது வரைக்கும் உள்ளே இருந்துங்க, அதுக்கப்புறம் நான் போய் உங்களை வந்து புளியங்குடி ஜமீன்தார்கிட்ட விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கிராமத்துக்கு வர நம்ம கௌதம் கார்த்திக் புகழ்கிட்ட இதை சொல்கிறாரு. புகழ் ஒன்னே ஜஸ்டின் தானே தேடிட்டு இருக்கான், அங்கேயே போய் விட்டுருக்கேன்னு சொல்லும் போது, ஜஸ்டின் வந்து நைட்டு வந்து வேட்டைக்கு போயிட்டாரு, இனிமேல் காலையில் தான் வருவார், அவங்க அப்பாவும் அவங்க தம்பிகளும் தேடிட்டு இருக்காங்க, அதான் சேஃபான பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ பங்களால இருந்து ஒருத்தர் வந்துட்டு, நீங்க இங்கே தான் இருக்கீங்களா, ஜஸ்டின் உங்களை தான் தேடிட்டு இருக்காரு, ஜஸ்டின் வந்துட்டாரு, அவர் வேட்டைக்கு போன இடத்துல ஒரு புலி வந்து அவர் கையை கவனதுனால அந்த பங்களாவுக்கு திரும்பிட்டாருன்னு ஒன்று கேட்டவொடனே கௌதம் கார்த்திக்கும் போகணும். அங்கே போறாங்க. போய் அங்கே பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரு அப்புறம் ஜஸ்டினோட அப்பா ராபர்ட் வந்திருக்காரு. அவருக்கு கையில நம்ம ஜஸ்டினுக்கு அடிபட்டிருந்தனால மருத்துவர் வந்து அவருக்கு கட்டு போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜஸ்டின் நான் திரும்ப போய் வேட்டையாடி அந்த புலியை நான் கொல்ல போறேன்னு சொல்லி சொல்லும் போது அவங்க அப்பா ராபர்ட் உனக்கு அடிபட்டிருக்கு, நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்ன உடனே ஜஸ்டின் இப்பவே எனக்கு அந்த ஜமீன்தார் பொண்ணு வேணும்னு சொல்லி கேட்க ஜமீன்தார் கிட்ட நம்ம ராபர்ட் சொல்லி இப்பயே பொண்ணு அனுப்புங்கன்னு சொல்றாரு. ஜமீன்தாரும் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம புளியங்குடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் பங்களாவில் வெயிட் பண்ணுறதா ஒருத்தர் சொல்றாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற புகழை பார்த்துட்டு நீ அவங்களுக்கு டீ ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பங்களாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவரும் அவரோட பங்களாவுக்கு போறாரு. அதுக்கப்புறம் ஜஸ்டின் வந்து அங்கே இருக்கிற வேலையாட்கள் இன்க்ளூடிங் நம்ம கௌதம் கார்த்திக்கும் சேர்ந்து லீவுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. புளியங்குடி ஆஃபீஸரை மீட் பண்ண நம்ம ராபர்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த விஷயத்தை மறைச்சிடலான்னு சொல்றாரு. அந்த டைம்ல நம்ம புகழ் அதை கேட்டுறாரு. கேட்ட உடனே அவரை கூப்பிட்டு அவர் நாக்க நீட்ட சொல்லி நாக்க வெட்டி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவரை ரூம்ல போட்டு அரைச்சிட்டு அங்கிருந்து ராபர்ட் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்டின் பங்கால்ல அந்த அலமாரியில உட்காந்துட்டு இருந்த நம்ம ரேவதி சர்மா கதவு லைட்டா திறக்கிற மாதிரி இது பார்த்துட்டு நம்ம நேரா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்டின் வந்து பாக்குறாரு. உள்ள இருக்கிற நம்ம ரேவதி சர்மாவை பார்த்துட்டு எப்ப வந்தேன்னு சொல்லிட்டு அவரை வந்து கெடுக்க முயற்சி பண்ணும் போது அவங்க கீழே இருக்கிற அந்த சாமி சிலை எடுத்து வச்சுப்பாரு பாத்தீங்களா, அதை எடுத்து அவர் கையில அடிபட்டிருக்க இடத்துல அடிச்சிடுறாரு. கோவத்துல நம்ம ஜஸ்டின் அவங்களை கீழே தள்ளி விட்டு அவங்க கழுத்திலேயே காலால மிதிச்சு கொள்ள ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல வர நம்ம கௌதம் கார்த்திக் அவர் காலை வெட்டிடுறாரு. வெட்டினது மட்டும் இல்லாம அந்த சாமி சிலையை வச்சு அவர் மண்டையிலே அடிச்சு அங்கேயே கொண்டுறாரு. கரெக்டா அவர் கொல்ற நேரம் பார்த்து மணி 12 மணி ஆகுது. அதாவது ஆகஸ்ட் 15, 1947. அதனால புளியங்குடி மக்கள் எல்லாருமே கொடி ஏற்றி சந்தோஷமா அவங்க சுதந்திரத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கௌதம் கார்த்திக்கும் ரேவதி சர்மாவும் இறந்து கிடக்கிற நம்ம ஜஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்டர்மிஷன் போட்டுறாங்க. நம்ம ராபர்ட் காலையிலேயே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். சரி நம்ம பையன் ஜஸ்டினையும் கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்டின் பங்களாக்கு வராரு. அங்க வந்து நம்ம கௌதம் கார்த்திக் அவர் அப்பவே வேட்டைக்கு கிளம்பிட்டாருன்னு சொல்றாரு. அப்ப புளியங்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நான் வந்து நம்ம ஜஸ்டினை கூட்டு வந்துடுறேன், நீங்க நேரா புளியங்குடி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராபர்ட்டை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதே மாதிரி ராபர்ட்டும் இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் வந்து வெளியே புளியங்குடிக்கு போறது வேணா, கேம்புக்கு போறதா சொல்லி ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் கார்த்திக் ஜஸ்டின் பங்களாவுக்கு போயிட்டு நம்ம ரேவதி சர்மாவை கொண்டு போய் நான் புளியங்குடி ஜமீன்தார் கிட்ட விட்டுறேன்னு சொல்லி கூட்டு போக அவங்க ரேவதி சர்மாவும் நான் உன் கூட வாழ விரும்புறேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம புகழ் வந்து அந்த பூட்டி வச்சிருந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு நேரா கத்திக்கிட்டே ஓடி வராரு. வந்த உடனே நம்ம கௌதம் கார்த்திகை பார்த்துட்டு நம்மளுக்கு சோதனை கட்சின்னு சைகையில சொல்றாரு. அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். அது மட்டும் இல்லாம ரேவதி சர்மா கிட்ட நம்ம கௌதம் கார்த்திக் உங்களை நெஞ்சில பச்சை குத்திருக்கான்னு சைகையில காட்ட ட்ரை பண்றாரு. ஆனா அதை அவர் கௌதம் கார்த்திக் மறைச்சிடுறாரு. அந்த டைம்ல ஊர் மக்களும் அங்க இருந்து வந்துடுறாங்க. வந்தவொடனே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்மளுக்கு சோதனை கழிச்சிருச்சுன்னு சைகையிலேயே சொல்லி பாக்குறாரு. யாருக்குமே புரியல. அதனால கடைசியில பாத்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த டைம்ல தான் நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம ரேவதி சர்மையை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இது யாருன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம கௌதம் கார்த்திக் வந்து இது புளியங்குடி ஜமீன்தாரோட பொண்ணு, அங்கேயும் ஒரு துறை இருக்கார் போல இருக்கு, இவர் அடைய நினைக்கிறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துருச்சு இந்த பொண்ணு. நானும் திரும்ப போய் அந்த புளியங்குடி ஜமீன்தார்கிட்டே விட்டுடுறேன் இந்த பொண்ணுன்னு சொல்லி கூட்டு போக ட்ரை பண்ண உடனே அந்த பாட்டியும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், அவன் என் வீட்டில் தங்கிக்கிட்டோம், காலையில் போவான்னு சொல்லிட்டு சொல்ல ரேவதி சர்மாவும் நானும் பாட்டி வீட்டில் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாங்க. இதை பார்க்க ரேவதி சர்மாவோட அண்ணன் வந்து நேராக ஜமீன்தார்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடுறாரு. ஒரு புளியங்குடி கிராமத்துக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் வந்து நேராக திரும்ப நம்ம செங்கடு கிராமத்துக்கு சந்தோஷமா வராரு. வர்ற வழியில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமா சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர வழியில நம்ம ராபர்ட்டை பார்த்துறாரு. அவர் இந்த விஷயம் உள்ள தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே அவரை கைது பண்ணி நேராக திரும்ப அங்கே புளியங்காடுக்கே கூட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாட்டி வீட்டில் காட்டுறாங்க. பாட்டி வீட்டில் காட்டும் போது இந்த அவங்க அப்பா ஜமீன்தாரை பத்தி ரேவதி சர்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற நம்ம கௌதம் கார்த்திக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கௌதம் கார்த்திக் சின்ன வயசுல ஜமீன்தார் பண்ண விரும்பிக்கிட்டே இருந்தா, ஆனா சின்ன வயசுல அவங்க இறந்தே போயிட்டாங்க. அந்த உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரேவதி சர்மா தாத்தா வந்து பாட்டியோட முகத்தை நெஞ்சில குத்திருக்கதை பார்த்தாங்க. இது பார்த்த உடனே பாத்தீங்கன்னா புகழ் வந்து கரெக்டா நம்ம கௌதம் கார்த்திக் நெஞ்சில ஏதோ காட்ட பாப்பாரு. உடனே அவனும் நம்ம முகத்தை நெஞ்சில குத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல நேரா போய் கௌதம் கார்த்திக்கு கரெக்டா அந்த சட்டையை விலகி பாக்குறாரு. பாத்தீங்கன்னா அவங்க முகத்தை தான் குத்திருக்காரு. இதுல கன்ஃபார்ம் ஆன உடனே அவங்க கட்டி பிடிச்சிட்டு வாழ்ந்தவன் ஒரு நொடி கூட உன் கூட தான் வாழ்வேன், உன் கூட என்ன மட்டும் வெளியே எங்கேயும் விட்டுறாருன்னு கௌதம் கார்த்திக் நெத்தியில கணத்துல தான் முத்தம் கொடுத்துட்றாங்க. கரெக்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொட்டுங்கடா பாட்டு வருது. அந்த பாட்டுல வந்து யாருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. எல்லாம் சந்தோஷமா ஜாலியா ஆடி பாடிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டு முடிஞ்சவன பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி சர்மாவோட அண்ணன் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம கௌதம் கார்த்திக் அலோ பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த டைம்ல அந்த பாட்டி வந்து நீ ஏன் வெளியே வந்தேன்னு சொல்லி திரும்ப அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீ யாரு உண்மையை சொல்லின்னு சொல்லி பாட்டி கேட்க ரேவதி சர்மா எல்லா நடந்த விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. சொன்ன வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பாட்டி வந்து எனக்கும் முன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி என் துறை ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மண்ணில் புதைச்சு கொண்டுட்டாங்க. அதுல இருந்து நான் 20 வருஷமா என் ஹஸ்பண்டுக்கு நான் பேசவே இல்லை. கௌதம் கார்த்திக் உண்மையிலே வீரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் கொன்னது ஜஸ்டின் பத்தி ராபர்ட்டுக்கு தெரிஞ்சா இந்த ஊரு என்ன பண்ணுவானே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி புலம்புறாங்க. காலையில நம்ம ராபர்ட் வந்து மீட்டிங் போய் அட்டெண்ட் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள போஸ் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த 16 மணி நேரம் அந்த செங்காடு மக்கள் உழைக்கணும்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க சைன் வாங்கணும், அப்பதான் இதை ஒத்துக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம புளியங்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு நம்ம ராபர்ட்டை வெளியே கூப்பிட்டு வந்து நான் எல்லா இடத்துலயும் காட்டு பகுதியில தேடி பார்த்தேன், ஜஸ்டின் கிடைக்கவே இல்லை, அவரோட குதிரை மட்டும் தான் கிடைச்சதுன்னு சொல்லி குதிரையை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாரு. குதிரையில பாத்தீங்கன்னா குதிரைக்கு வால்ல யாரும் நெருப்பு வச்சுட்டு அவங்க துரத்தி விட்ட மாதிரி இருக்கிறத நம்ம ராபர்ட் கண்டுபிடிச்சாரு. அப்ப அவன் டேஞ்சர்ல இருக்கு. உடனே அவன் ஃபோர்ஸையும் இது ரெடி பண்ணு, நானும் என்னோட ஃபோர்ஸோட நம்ம அங்க போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம புளியங்குடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்ல அவர் வந்து நீங்க வந்து நம்ம ஆட்சி மாறிடுச்சு, நீங்க இந்தியன் அதிகாரிகிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க பர்மிஷன் கேட்க போறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் நம்ம போஸ் என்ன சொல்றாருன்னா அங்க உள்ள ஊர் மக்களுக்கு இவர் மேல ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அதனால நானும் அவர் கூட என்னோட 2 போலீஸோட சேர்ந்து போறேன்னு சொல்லிட்டு அனுமதி வழங்குறாங்க. அங்கிருந்து நம்ம ராபர்ட்டும் அவங்க அந்த படைகளும் சேர்ந்து நம்ம கிராமத்துக்கு கிளம்புறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கார்த்திக் வந்து ரேவதி சர்மா கூப்பிட்டு வெளியே எங்கேயும் நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்லும் போது உடனே நம்ம ரேவதி சர்மா முதல்ல அந்த ஜஸ்டின் பணத்தை நீங்க ஒரு இடத்துல மறைச்சு வச்சுல அங்கே எங்கேயாவது வேறு இடத்துல மாற்றிடலாம். வந்தோடனே ராபர்ட் சார் பார்த்துட்டு நம்மளை அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொண்டுருவான்னு சொல்லி பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னவொடனே பாட்டிக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சான்னு ரேவதி சர்மா கிட்ட கேட்க அவங்களும் ஆமான்னு தலையாடுறாங்க. இவங்கெல்லாம் சாக வேண்டியதுதான், எங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என் அம்மாவை வந்து இவங்க காட்டி கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவுடனே இல்லை பாட்டி இன்னொன்று சொன்னாங்க. அதாவது என்னென்னா அவங்க பாட்டியை வந்து அவங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க, எங்கே அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து அவங்க காட்டி கொடுத்தாங்களாம். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு பேத்தியே வந்துருச்சு. அதனால அவங்க பாட்டியோட பொண்ணு வந்து உங்க அம்மா கிட்ட விழுந்து வேண்டியிருக்காங்க, இந்த மாதிரி எங்க பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்துங்க, உங்களை காட்டி கொடுத்த இந்த விரல் எல்லாம் இந்த வெட்டி நான் காணிக்கையா எல்லாருமே கொடுப்போம், அதனால எங்க பொண்ணுங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி வேண்டியிருக்காங்கன்னு சொல்லி இந்த உண்மையை வந்து நம்ம ரேவதி சர்மா கௌதம் கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. சொன்னதை கேட்டவுடனே நம்ம கௌதம் கார்த்திக்கே லைட்டா அவங்களுக்கு அழுக வந்துருது. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே அந்த ஜஸ்டினோட பணத்தை நான் வேற இடத்துல மாத்தி வச்சிடறேன், அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம கௌதம் கார்த்திக் கிளம்புறாரு. கௌதம் கார்த்திக் பணத்தை மாற்றி ஒரு காட்டில் வந்து கரெக்டாக புதைஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊர் மக்களில் ஒருத்தர் பார்த்துட்டு ஊர் மக்களில் போய் இந்த மாதிரி ஜஸ்டினை வந்து நம்ம கௌதம் கார்த்திக் கொண்டுட்டாரு, இது தெரிஞ்சால் நம்ம ராபர்ட் வந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொண்டுருவார்னு சொல்லி பயந்து நடுங்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வர வழியில் ராபர்ட் வந்து சுதந்திரம் அடைஞ்சது தெரிஞ்ச ஒருத்தரை கைது பண்ணி கூட்டு வந்திருப்பார் பார்த்தீங்களா, அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நம்ம ராபர்ட் பங்களாவுக்கு சுதந்திரம் கட்சின்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோனு புகழ், அவருக்கு தெரியாது பார்த்தீங்களா, அதனால பக்கத்தில் இருக்கிற ஜமீன்தார்கிட்ட கொடுத்து இந்தாங்க பேசுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அது போன் கட் ஆயிடுச்சு. திரும்ப போன் வருது சந்தோஷமா நம்ம புகழ் போன் எடுத்து ஜமீன்தார்கிட்ட கொடுக்க போன் அங்க இருந்து எடுக்கிறது பார்த்தா நம்ம ராபர்ட் எடுத்துட்டு போன் பண்ணிட்டு இந்த மாதிரி என் பையன் ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஜஸ்டினை பத்தி கேட்கிறாரு நம்ம ஜமீன்தார்கிட்ட. ஜமீன்தாரோ என் பொண்ணை தான் நான் கொண்டுட்டேன், ஏன்னா அவன் வரதுக்கு சம்மதிக்கல, ஆனா ஜஸ்டினுக்கு நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லி சொல்றாரு. உடனே ஜஸ்டின் மட்டும் ஏதாச்சும் தெரிஞ்சுதான் உடனே இந்த ஊர் மக்களையும் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு பேசுறாரு, வச்சுட்டு அப்படியே போனை வச்சிடறாரு. நம்ம ராபர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் ஆகி பேசுற நம்ம புலியங்குடி போலீஸ் ஆபீசரை பார்த்து என்னையா சுதந்திரம் தான் கிடைச்சிருச்சு, இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்டின் செத்து போனதான் என்னன்னு சொல்லிட்டு அந்த கைது பண்ண ஒரு தாறுமாற பேசின உடனே அங்கேயே நம்ம ராபர்ட் வந்து அவரோட கம்பி மாதிரி கழுத்துல தொங்க விட்டுருப்பார்ல அதை இறுக்கி அவரை கொண்டுறாரு. அப்போ ஊர் மக்கள் வந்து நம்ம ஜமீன்தார் கிட்ட வந்து இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஜமீன்தார் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம கௌதம் கார்த்திக் நீங்க ஒன்னா எல்லாம் சேர்ந்து கொண்டுருங்க, கௌதம் கார்த்திக் ஜஸ்டினை கொண்டா அதனால ஊர் மக்கள் வந்து கௌதம் கார்த்திகை கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு நான் வந்து ராபர்ட் கிட்ட சொல்லி சமாளிச்சிடுறேன், அதுக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் பண்ணும், உங்க கூட இருக்கிறது என்னோட பொண்ணு தான், என் பொண்ணை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இவங்களும் அவங்க பொண்ணை ஒப்படைக்கிறதுக்காக போறாங்க. அப்போ நம்ம ஜமீன்தார் வந்து அவங்க பசங்க கிட்ட பொண்ணை ஒப்படைக்கும் போது பொண்ணை போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. கரெக்டா இவங்க பொண்ணை கூட்டு வரும்போது நம்ம கௌதம் கார்த்திக் பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நேரா ஓடிட்டு இருக்காரு. நடுவுல பாத்தீங்கன்னா ரேவதி சர்மாவோட அண்ணனும் அவங்க ரேவதி சர்மாவை கொல்ல வராங்க, அவங்களையும் அடிச்சு போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிட்டு இருக்காங்க. ஓடும் போது நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மாவை கொண்டு ரேப் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு எங்க அப்பா அம்மாவே கொண்டுட்டாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா அந்த கிராமத்தை எல்லாத்தையுமே ஆட்களையும் கொண்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ரேவதி சர்மா அங்கேயே நின்றுறாங்க. உடனே நம்ம கௌதம் கார்த்திக் அங்கே நின்றாரு. உடனே ஊர் மக்கள் நம்ம கௌதம் கார்த்திகை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏன்னா அவள் ஜஸ்டினை கொண்டுன்னு சொல்லி கேட்கும் போது விரும்பின பொண்ணை வந்து அவன் அடைய நினைச்சா உடனே அதனால தான் நான் கொண்டேன்னு சொல்லி நம்ம கௌதம் கார்த்திக் சொல்றாரு. சொன்ன உடனே நீ அதுக்கு கொண்டிருக்க மாட்டேன், அவனை கொண்டா அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் நம்ம ராபர்ட் கொண்டுருவான் அதனோட ஆசை அப்படின்னு சொன்னோடனே நீங்க எல்லாமே சாக வேண்டிய ஆளுக தாண்டா, ஒரு பொண்ணோட அப்பா அம்மாவை கொண்டுட்டு அந்த பொண்ணை கூட்டு போறாங்க, அப்போ உங்களோட உயிருக்கு பயந்துனா நீங்க அப்படியே நின்றுட்டு இருந்தீங்க, நீங்க சாக வேண்டிய ஆளுதான்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. அப்புறம் நம்ம கௌதம் கார்த்திகே வந்து நீங்க எல்லாரும் என்ன சேர்ந்து கொண்டுட்டு ராபர்ட் கிட்ட இருந்து தப்பிச்சிங்க, அந்த பொண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து இல்ல நீங்க வாழ வேண்டியவங்க, நாங்க செத்தாலும் அவங்களை காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து ஜமீன்தார் வந்து அவங்க பொண்ணை தடுக்கிறாரு. உடனே அவங்க பொண்ணு வந்து சரிப்பா நீ உன் கூடயே நான் வரேன், நீ என்னை கொன்றுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீ பண்ண பாவத்துக்கு எனக்கு நல்ல சாவே வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சர்மாவும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜமீன்தாரும் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம ராபர்ட் வந்துட்டு இருக்காரு, படையோட வந்துட்டு இருக்காரு ஒரு இன்ஃபர்மேஷன் அங்க கத்திக்கிட்டே சொல்றாரு. உடனே ஊர் மக்களும் அப்புறம் அந்த ஜமீன்தாரும் அவங்க பொண்ணு ரேவதி சர்மா கிட்டையும் நம்ம கௌதம் கார்த்திகிட்டையும் நீங்க இங்க எங்க இருந்து போயிருங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம் சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் அங்க வர ராபர்ட் அவங்க பையன் ஜஸ்டின் பாத்திருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவர் இறந்து போனதை தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரை நான் எல்லாருமே அந்த கிராமத்தையே சுட்டு கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற போஸ் கிட்டே சொல்றாரு. உடனே போஸ் நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது, அவங்களுக்கு என்ன நான் தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. அப்ப உடனே இவர் என்ன பண்றாரு ராபர்ட் நம்ம போஸையும் சுட்டு கொண்டாரு, அவங்க கூட வந்த ரெண்டு காவல் அதிகாரியையும் சுட்டு கொண்டாரு. இந்த சத்தம் வந்து அவங்க ஓடி போற நம்ம கௌதம் கார்த்திக்கும் நம்ம ரேவதி சர்மாவுக்கும் கேட்டுருது. அவங்க உடனே நின்றுறாங்க. அதுக்கப்புறம் கிராமத்துக்குள்ள வந்த அந்த படைகள் எல்லாருமே போய் கொன்னது யாரு ஜஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சொல்லலாம் அவங்க எல்லாத்தையும் சுட்டு கொண்டுருவேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையோட நிற்கிறாங்க. உடனே நம்ம கௌதம் கார்த்திக் ரேவதி சர்மாவும் அங்கே ஓடி வந்துட்டு அவங்கள விட்டு நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கார்த்திக் ஒத்துக்கிறாரு. உடனே கௌதம் கார்த்திகை நல்லா அடிச்சுட்டு கயிறு வச்சு கட்டிட்டு நேராக அந்த கழுமரத்தில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ரேவதி சர்மாவை அந்த சுடுதண்ணியில் தூக்கி போட்டு அவன் முன்னாடியே அவளை கொல்லுங்க அவளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து கோபமாக நான் தான் கொண்டேன் அவங்க கொள்ளலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவங்க பாட்டியும் நான் தான் கொண்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாருமே நான் தான் ஜஸ்டினை கொண்டேன் அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம புளியங்குடி போலீஸ் ஆஃபீஸர் இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொன்றுவோன்னு சொல்லி பயமுறுத்துற உடனே தாத்தா உயிர் தானே போயிட்டு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசின உடனே நம்ம ராபர்ட்டே கீழே இறங்கி வந்து நம்ம தாத்தாவை அவர் கையாலேயே அடித்து கொன்றாரு. கொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இப்போ பசங்களையும் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகிட்ட உத்தரவிட்டோடனே நம்ம ஜமீன்தார் வந்து அதான் நாங்கள் கொண்டுன்னு சொல்கிறேன் அப்புறம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஜமீன்தாரையும் நம்ம ராபர்ட் சுட்டு கொண்டுடுறாரு. உடனே அந்த பையங்களை பொண்ணுங்களை இழுத்துட்டு வாங்க நான் கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ராபர்ட் சொன்ன உடனே உன் கையில் எதுக்கு என் பொண்ணு சாகணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பொண்ணுங்க கழுத்தில் அவங்களே கத்தியை வச்சு நாங்களே கொண்டுடுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி தான் பயந்து இருக்கணும் நீங்கள் தான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நம்ம ராபர்ட்டும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம கௌதம் கார்த்திக் அப்படி பண்ணாதீங்க ஏன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கொல்றதுக்கு ரெடியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம புகழ் வந்து ஒரு அம்மா கிட்ட இருந்து கத்தியை பிடிங்கிட்டு நேராக அந்த கத்தியை வச்சு நம்ம கௌதம் கார்த்திக் கட்டி போட்டிருக்க கயிறை வந்து அவுத்து விட்டுறாரு. அவர் நேராக வந்துட்டு நேராக நம்ம ராபர்ட்டை வந்து கத்தி முனையில் கழுத்தில் வச்சு மிரட்டிட்டு நீங்களாம் வாழ வேண்டியவங்க நான் வேணா ஜஸ்டினை கொண்ட மாதிரி இவனையும் கொண்டிருக்கேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்றாரு. அந்த நேரத்தில் சுதாரிச்ச நம்ம ராபர்ட் நம்ம கௌதம் கார்த்திகை தள்ளி விட்டுட்டு அவங்க கொண்டு வந்த காவல் அதிகாரியை சுடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப காவல் அதிகாரியை யாருமே சுடாம நின்றுட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே காவல் அதிகாரி கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டிட்டு நிக்கிறாங்க. உடனே நம்ம கௌதம் கார்த்திக்கும் ராபர்ட்டும் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடும்போது நம்ம ராபர்ட்டை கரெக்டாக அடித்து கரெக்டாக கடைசியில் கழுத்தை அறுக்கிற மாதிரி கழுத்தில் கத்தியை வச்சு நிற்கிறாரு. உடனே நம்ம கௌதம் கார்த்திக்கு நானும் அறுத்துடுறேன் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அறுத்துருங்க நம்ம சந்தோஷமாக சுதந்திரமாக வாழலான்னு சொல்லி சொல்லும் போது நான் என்னை கொன்றாதீங்க எனக்கு உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ராபர்ட்டே சொல்கிறாரு. முதல்ல நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம புளியங்குடி போலீஸ் ஆஃபீஸரும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு கொண்டுட்டு நீங்கள் ஜெயிலில் போய் சுதந்திரம் இல்லாமல் இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போவும் நம்பலை. உடனே அப்போ தான் நம்ம புகழ் திரும்ப நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு கையை தூக்கிட்டு செய்ய காட்டுறாரு. அப்போதான் நம்ம கௌதம் கார்த்திக் நம்பிட்டு நம்ம ராபர்ட் அங்கே விட்டுட்டு நேராக நம்ம புகழை பார்த்து கண்டி பிடிச்சிட்டு ஆனந்த கண்ணீரை அடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ராபர்ட் கீழே விழுந்துட்டு இருப்பார் பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம பார்த்த பாட்டி வந்து அவங்க பொம்பளைங்களாம் சேர்ந்து வந்து நேராக அவங்க கழுத்தை எடுத்து அங்கேயே கொண்டுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூட வந்த அதிகாரிங்க எல்லாருமே ராபர்ட்டோட பணத்தை எடுத்துட்டு அந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது அங்கே சந்தோஷமாக சுதந்திரம் கிடைச்சின்னு சொல்லி அங்குள்ள எல்லா மக்களுமே டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.